हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஹோம் பேஸ்டு டைப்பிங் ஜாபை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுளில், ஃபேஸ்புக்கில், அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில், சிக்னலில் போஸ்ட் அடித்து ஓட்டியிருப்பாங்க. அப்புறம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது அந்த 15K to 45K பர் மந்த்து தான். அதுக்கப்புறம் என்ன ஒர்க்குன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், ஜஸ்ட் டைப் பண்ணி கொடுத்தாலே 45,000 வரைக்கும் சம்பாதிக்கலாமா, இந்த ஜாப் நல்லாயிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணு போகிறது அந்த ஆடில் இருக்க அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பருக்கு தான். உடனே அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு நேராக அந்த அட்ரஸில் போய் நிற்போம். அங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு முன்னாடியே ஒரு 20 பேர் அந்த போஸ்டரை பார்த்து லைனில் வந்து உக்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி அவங்கக்கிட்ட கேட்போம். அப்போ சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு இமேஜஸில் வேர்டிங்ஸ் இருக்கும், இமேஜஸாக நாங்கள் கொடுப்போம், நீங்கள் அதை பார்த்து அப்படியே எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும், இதுக்கு 15,000 ரூபீஸ் நாங்கள் கொடுப்போம், மந்த்லி இதை மாதிரி 3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் தருவோம், எக்ஸ்ட்ரா வேணாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மால் உடனே டைப் பண்ண தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் 3,000 ரூபீஸ் கட்டணும். அப்போ தான் நம்மால் கொஞ்சம் ஷாக் ஆகும், என்னங்க நீங்கள் 3,000 ரூபீஸ் கட்ட சொல்கிறீங்க, ஆமாங்க உங்களை நம்பி நாங்கள் எப்படி ப்ராஜெக்ட் தர முடியும், நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் இந்த 3,000 ரூபீஸ், இதுக்கு பாண்ட் பேப்பர்லாம் இருக்குது, நாங்களும் சைன் போடுவோம், நீங்களும் சைன் போடுவீங்க, எல்லாமே ப்ராப்பராக லீகலாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 3,000 ரூபீஸ் அமௌண்ட்டை கட்டி பாண்ட் பேப்பர்லாம் கையெழுத்து போட்டுட்டு ப்ராஜெக்டை வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் உண்மையாலுமே இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்கிற மாதிரி ஒரு இமேஜாக தான் வேர்டிங்ஸ் கொடுப்பாங்க இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி. அந்த இமேஜஸில் ஒரு பேஜில் 47 லைன்ஸ் இருக்கும், நல்லா நெருக்க நெருக்கமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் டைப்பிங்கில் டபுள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அதை ஒரு பேஜை டைப் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகும், ஹாஃப் அன் அவர் ஆகும். அவங்க 100 பேஜஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 100 பேஜஸ் நீங்கள் 10 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். 10 டேஸ் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 100 பேஜஸில் ஏதாவது ஒரு லெட்டர், ஒரு வேர்டில் ஒரு லெட்டர் நீங்கள் தப்பு பண்ணாலும் அதை மிஸ்டேக்கில் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க அக்யூரேசின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஒரு மிஸ்டேக்குக்கும் ஒரு ஒரு மார்க் போயிடும். இந்த 100 பேஜஸில் ஜஸ்ட் 15 லெட்டர் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் உங்களுக்கு அமௌண்ட்டும் வராது. கேட்டால் உங்களுக்கு அக்யூரேசி இல்லை, நீங்கள் நான் இத்தனை வேர்டு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் வேறு ப்ராஜெக்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அடுத்த ஒரு 3,000 கட்டிட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு போயிட்டு தப்பு இல்லாமல் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினச்சிருப்போம், ஜஸ்ட் டைப்பிங் ஒர்க் தானே, ஒரு பார்ட் டைமாக நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த பேஜஸை நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து ஒரு 10 to 11 hours டைப் பண்ணால் தான் 10 பேஜஸ் முடிக்க முடியும் ஒரு நாளைக்கு. அப்படியே நீங்கள் 10 டேஸில் இந்த 100 பேஜஸையும் டைப் பண்ணி முடித்தாலும் ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை அப்படியே சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த டைப்பிங் ஒர்க்கு, இந்த இமேஜஸ் மாதிரி எங்கே காட்டினாலும் தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க, இது கண்டிப்பாக பண்ண முடியாது, ப்ளஸ் உங்கள் அமௌண்ட்டு தான் வீணாக போகும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த சேம் செட் ஆஃப் பேஜஸ் வச்சுட்டு தான் சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ கைஸ்.